ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக ஆறுமுகம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் அடையாள அட்டை அணிய வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை எதிர்த்து சிபிஎஸ்இ மேல்முறையீடு. 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கை சிபிஐ விசாரிக்க ஏன் உத்தரவிடக்கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு குறித்து புகார் அளித்து 3 மாதங்கள் ஆகியும் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தவில்லை என்று ஓபிஎஸ்க்கு எதிரான திமுக தொடர்ந்த வழக்கின் விசாரணை திங்கட்கிழமை ஒத்திவைப்பு. எஸ்பிகே குழும நிறுவனங்களின் 2வது நாளாக சோதனை. 163 கோடி ரூபாய் ரொக்கம், 101 கிலோ தங்கம் சிக்கியதாக தகவல். சென்னை உள்ளிட்ட இடங்களில் எஸ்பிகே குழுமத்தில் நடைபெற்று வரும் வருமான வர சோதனையில் 160 கோடி ரூபாயும் 101 கிலோ தங்கமும் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அருப்புக்கோட்டையை தலைமடமாக கொண்ட எஸ்பிகே குழுமம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில சாலை பணிகள் கான்ட்ராக்ட் எடுத்து மேற்கொண்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழ் மன்னார்குடியைச் சேர்ந்த செய்யத்துறையின் மகன்களான நாகராஜன், பாலசுப்பிரமணியன், ஈஸ்வரன், கருப்பசாமி மற்றும் நாச்சியப்பன் ஆகியோர் எஸ்பிஐ குழுமத்தின் இயக்குநராக உள்ளனர். இந்த நிறுவனம் வரி வைப்பில் ஈடுபட்டதாக வந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அருப்புக்கோட்டை அனந்தபுரி நகரில் உள்ள செய்யத்துறையின் மற்றும் அவனது மகன்கள் வீடுகளில் நேற்று சோதனை மேற்கொண்டனர். இது தவிர சென்னை உள்ளிட்ட இடங்களில் உள்ள வீடுகள், அலுவலகங்கள், கல்குவாரி, நூற்பாலை ஆகியவற்றில் ஒரே நேரத்தில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் 160 கோடி ரூபாயும் 101 கிலோ தங்கமும் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. வருமான வரி அதிகாரிகள் சோதனை இன்று 2வது நாளாக நீடித்து வருகிறது. அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் அடையாள அட்டை அணிய வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசுத்துறை ஊழியர்கள் பணி நேரத்தில் போது அடையாள அட்டை அணிய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரோட்டைச் சேர்ந்த வல்ல நாராயணன் என்பவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தில் 1986 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசு ஆணையின்படி அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் தங்கள் பெயர் பட்டையை அணிந்திருக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த கடிதத்தின் அடிப்படையில் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி ஆஷா ஆகிய அமர்வு தானாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பெயர் பட்டை அணியும் பழைய நடைமுறைக்கு பதிலாக தற்போது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை எதிர்த்து சிபிஎஸ்இ மேல்முறையீடு. தமிழில் நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தவறான மொழி மாற்றம் செய்யப்பட்ட 49 கேள்விகளுக்கு 196 மதிப்பெண் வழங்க வேண்டும் என சிபிஎஸ்இக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. 2 வாரத்தில் புதிதாக தரவரிசை பட்டியல் வெளியிட்டு அதன் பிறகே மருத்துவ கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஎஸ்இ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மற்றும் நெல்லை ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்ததன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியை ஒட்டிய கடலில் தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை வேகமாக வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வெப்பசலனத்தின் காரணமாக அடுத்து 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.